வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே. நாம் இப்போ பயன்படுத்துகிற புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே 1554 தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் முன்னோர் எழுதிய ஓலைச்சுவடி ரகசியங்கள் பல 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 அகத்திய முனிவர் முதல் முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ஆச்சாரியர்கள் எழுதின வாழ்வியல் முறை, மருத்துவ முறைகள், விஞ்ஞான சாஸ்திரங்கள், ஆன்மீக சாஸ்திரங்கள் அப்படின்னு நிறையா விஷயங்கள் ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிறைய ஓலைச்சுவடிகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. யாழ்ப்பாணத்தில் 18,000 ஓலைச்சுவடிகள் அந்த நூலகத்தில் இருந்ததாக சொன்னாங்க. அது எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு. ஓலைச்சுவடி ரகசியங்கள் பாகம் 4 இப்பொழுது கவனிப்போம். குளித்து முடித்த பிறகு திருநீர் எங்கெங்கெல்லாம் நம்ம பூசணும், எதனால் பூசணும், நம்ம மற்ற வீடியோக்களைப் போலவே முதல்ல ஆன்மீக ரீதியாக முதல்ல பார்த்துட்டு பிறகு விஞ்ஞான ரீதியாக இதை எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக கவனிக்கலாம். நான் உங்கள் நண்பன் சின்னராஜா, லைஃப் கோச் மற்றும் சேல்ஸ் கோச். முழுமையாக அந்த வீடியோவை நீங்கள் கவனித்த பிறகு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களை வந்து உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கமெண்ட் மூலம் எங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தினா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்தால் அவங்களும் பயனடைவாங்க. சரி, குளித்து முடித்த பிறகு உடலில் நம்ம திருநீர் பூசுகிறோம், எதனால் பூசுகிறோம், எங்கெங்கே பூசணும், அதனால் என்ன பயன்கள், அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழங்கால தமிழர்கள் சைவ நெறி சார்ந்து சிவனை வழிபடும் வழி வந்தவர்கள் பழங்கால தமிழர்கள். மந்திரமாவது திருநீர் அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர். திருநீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு அவை பாட்டி எழுதி வச்சிருக்கிறாங்க ஓலைச்சுவடிகளில். இன்னும் பல பேர் ஓலைச்சுவடிகளில் இந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. திருநீர் அப்படின்னா மகிமை தாங்கிய ஒரு நீர், சாம்பல் பேர். விபூதின்னு நம்ம அதை சொல்கிறோம். விபூதினா ஞானம், ஐஸ்வர்யம், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பிறப்பு இறப்பு ரெண்டுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிறவி சுழல்லிருந்து நம்மளை விடுவித்து ஈசனுடைய சிவனுடைய திருவடிகளில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மருந்து, மா மருந்து தான் திருநீர் அப்படின்னு திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்தில் சொல்கிறார். பிறப்பெடுக்கும் எல்லோருமே, இங்கே பிறந்திருக்கிற எல்லாருமே முடிவில் பிடி சாம்பலாக தான் போக வேண்டும் என்கிறதுனால இந்த வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான ஆசையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற தத்துவத்தையும் இந்த திருநீர் நமக்கு உணர்த்துது. இந்த இப்போ லைஃப் கோச்சிங் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்போவே கோச்சிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மேக் இட் சிம்பிள், மேக் த லைஃப் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் சொன்னபடி திருநீர் வந்து 4 வகைப்படும். 1 கல்பம், 2 அணுகல்பம், 3 உபகல்பம், 4 அகல்பம். கண்ணுக்கூட்டியோடு இருக்கிற அந்த பசுவுடைய சாணத்தை சிவாக்கணியில் போட்டு உருவாக்குறது தான் கல்பத்திருநீர். காடுகளில் மேயும்ல பசுக்கள், அதோடைய சாணங்களை எடுத்துட்டு வந்து எரித்து செய்கிறது அணுகல்பத்திருநீர். தொழுவங்கள் நம்ம வளர்க்குறோம்ல, அங்கே இருக்கிற பசுக்கள்ட்ருந்து எடுக்கிற சாணத்தை தீயில் எரித்து எடுக்கிறது உபகல்ப திருநீர். உபகல்ப திருநீர் தான் நம்ம சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தரையில் விழுந்து கிடக்குதுல அங்கங்கே அங்கங்கே, அதை எடுத்து தயாரிக்கிறது அகல்பம். அது எந்த பசுவோடதா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் திருநீர் அப்படிங்கிறது பாவங்களை நிர்மூலமாக்கும் ஒரு சக்தி. மனித உடலில் முக்கியமான ஒரு ஸ்தானம் புருவ மத்தி. அதை வசியப்படுத்தி சிலர் வந்து சில சித்து வேலைகளை செய்ய முடியும். ஹிப்னாட்டிசம்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறோம். நெற்றியுடைய அந்த மையத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த விபூதி வந்து அணியப்படுது. ஆக்ஞா விசக்தி சக்திரங்களை நமக்கு பாதுகாத்து ஆன்ம ஒளியை பெருக்கிறது விபூதி என்ற திருநீர். பசுவோட சாணத்தை காய வச்சு சாம்பலாக்கும் போது திருநீற்று பச்சிலைன்னு ஒரு பச்சிலை இருக்குது, கமகமன் இருக்கும். அதே மாதிரி வில்வ மர இலைகள் ரெண்டையும் சேர்த்து எரித்து அதை வந்து திருநீராக மாற்றுவாங்க, கமகமன் இருக்குது. நம்ம ஃபுல்லாக எடுத்து அப்படி பூசுகிறோம்ல, அதுக்கு பேர் தான் உள் தூளானம். அந்த முறைக்கு பேர் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் மூன்றையும் வச்சு எடுத்து இப்படி பூசுகிறோம் இல்லையா,
அது வந்து திரிபுண்டரிகம். திருநீற்றை வந்து சாதாரணமாக அந்த மோதிர வெள்ளை எடுக்கிறது எடுத்து பூசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஓலை சுவடிகள் சொல்லுது. அதே போல் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று விபூதியை எடுத்து கீழே சிந்தாமல் அந்த ஆள்காட்டி விரல் மூணு ஆள்காட்டி விரலையும் வைத்து அண்ணாந்து பார்த்து பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்படி பூசுகிறாங்க, அப்படி பூசக்கூடாது, அண்ணாந்து பார்த்து பூசணும். அதை சொல்லும்போது பூசும்போது திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவா அப்படிங்கிற வார்த்தைகளை உள்ளாண்டு நம்ம சொல்லணும். காலையில் மாலையில் இரவு படுக்க போகும்போது இல்லை வெளியே கிளம்பும்போது நல்ல ஜம்முன்னு திருநீர் பூசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மூதாதையர்கள் சொல்கிறது. நடந்துக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ திருநீரை பூசக்கூடாது, அவசர அவசரம் அப்படி பூசிக்கிட்டே நடக்கக்கூடாது. குருமார்கள் முன்பு சிவனடியார்கள் முன்பு முகத்தை இப்படி திருப்பி வச்சு இப்படி தான் பூசணும். அவங்க முன்னால் வச்சுட்டு இப்படி பூசக்கூடாது, இப்படி பூசணும். தலை நடுவில் நெற்றி நடு நார்புல தொப்புளுக்கு மேலே மேல் தோல் இந்த தோல் இங்கே இங்கே வலதுகை மணிக்கட்டுகள் இங்கே இங்கே இடதுகால் நடுவில் முதுகுக்கு கீழே கழுத்து போட்டு இந்த ரெண்டு கழுத்தில் காதில் இப்படி இப்படி வைக்கிறது. இதெல்லாம் 18 இடங்கள் திருநீரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு சைவ சித்தாந்தம். இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. எல்லா இதுலேயுமே நீங்கள் பூசுன்னா பூசிக்கலாம். மகிமை என்ற பொருளை கொண்ட விபூதியின் ஆற்றல் சிவனுக்கு நிகரானது, அப்பன் சிவனுக்கு நிகரான ஒரு விஷயம். சரி, திருநீற்றோடைய மருத்துவ பலன்களை இனிமேல் நம்ம கவனிக்கலாம். சயின்டிஃபிக் திருநீருங்கிறது ஆன்மீக பலத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கிய நலத்திற்கும் ரொம்ப 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 நல்லது. நவீன அறிவியல் சொல்கிற விஷயங்களும் நம்ம இங்கே சொல்கிறோம். தலைவலி சளி அப்படின்னு அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம திருநீர் இங்கெல்லாம் பூசணும்னா குறையுது, ஏன்னா நீர் சத்து விளக்கப்படுது. முறையாக தயாரிக்கப்படும் திருநீர் கிருமி நாசினியாகவும் செயல்படுது. இந்த ஹிப்னோட்டிசம் அப்படிங்கிற பிறர் பிறரை மயக்கும் அந்த தன்மை எல்லாமே இந்த திருநீர் வந்து தடுக்குது. சயின்டிஃபிக்காக தானே இருக்குது. திருநீரை இனிமேல் நீங்கள் இந்துவாக இருந்தால் திருநீரை இனிமேல் மூன்று வேளைகளிலும் பூசுங்கள். திருநீர் பூசுவது அழகு, திருநீர் பூசுவது நமது மருத்துவம், திருநீர் பூசுவது நாம் முன்னோர்கள் செய்த ஒரு வழி வழியாக வந்த ஆரோக்கியமான ஒரு செயல். நன்றி நண்பர்களே. மனங்கள் மலரட்டும். அனைவரும் நலமாக வாழ பிரபஞ்சத்தையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன் சின்னராஜா. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க வாழ்க வாழ்க.